இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் இப்போ பவர் வரும். இதில் நான் ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செட்டப் நீங்கள் பண்ணலன்னா டேரெக்டாக நெகட்டிவாக நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்லாம் இணைச்சிடலாம். அது மொபைல் ஹோல்டரில் நமக்கு இவ்வளோ லென்த்தில் ஒயர் இருக்கும். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நான் பைக்கோட ரைட் சைடு ஹேண்டில் மாட்டி வச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா, பைக் ரிலேட்டடாக ட்ராவல் ரிலேட்டடான வீடியோலாம் போஸ்ட் பண்ணிருப்போம். அதேமாதிரி பைக் வந்து எப்படி நம்ம வீட்டிலே மெயின்டைன் பண்ணலாம், நம்மளே சர்வீஸ் பண்ணுறது எப்படிலாம் பற்றி வீடியோ போட்டுருப்போம். மோஸ்ட்லி நம்ம ஆர் ஒன் ஃபைவ் பைக்கை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட்டுருப்போம். ஸோ ஆர் ஒன் ஃபைவ் பைக் நீங்கள் லைக் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி எடுத்துக்க டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நான் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மொபைல் ஹோல்டர் வந்து இப்போ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிட்டு. ஸோ அதனால் அடுத்த மொபைல் ஹோல்டர் வாங்கலான்ட்டு நம்ம இன்னொரு மொபைல் ஹோல்டர் வாங்கியாச்சு. சேம் இதே மாடல் தான் வாங்குறோம். நமக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதோட நிறைய கூடின பிராண்டெலாம் இருக்குது, பட் வந்து அது வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை. இது வந்து ட்ராவலுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்குது. நம்ம 2 வருஷம் யூஸ் பண்ணதுலேயுமே நமக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இதே மொபைல் ஹோல்டர் மாட்டலான்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆர்என் ஃபைவ் பைக்கில் எப்படி மாட்டுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ஹோல்டர் மாட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க, ஸ்டார் -2 இன்னொன்று ஸ்க்ரூ ட்ரைவர். அப்புறம் வந்து ஒரு 8 நம்பர் ஸ்பேனர் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 நம்பர் டபுள் அண்ட் ஆர் ரிங்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். 5 நம்பர் அலைன் கீ தேவைப்படும். ஏன்னா அந்த டேங்கை கழட்டிங்கன்னா தான் நீட்டாக வயரிங் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த 5 நம்பர் அலைன் கீ தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த டைஸ் வச்சுக்கோங்க, இது வந்து இந்த ஒயரை டேக் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒயர் கட்டர் வச்சுக்கோங்க, டேக்கை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது வெட்டுறதுக்கு, அவ்வளோதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் டேப் ரோல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட்டை ரிமூவ் பண்ணிடுவோம் சரிங்களா. சீட்டை நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சீட்டை கழத்திடலாம். நான் ஆல்ரெடி பழைய மொபைல் ஹோல்டரில் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு டெஃபினேஷன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல், இதில் ஒரு ஃபியூஸு, அதுபோல் இதில் ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா நமக்கு வந்து ட்ராவலில் மொபைல் ஹோல்டர் ஒயரிங் எதுவும் ஷார்ட் ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் 2 ஃபியூஸையும் தாண்டி நம்மளோட பைக்கோட ஒயரிங் எதுவுமே டேமேஜ் பண்ணாது. அதுக்காக தான் நம்ம இந்த ஒயரிங் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஆக்சுவலாக இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மொபைல் ஹோல்டர்லேருந்து வரும். இந்த ஒயர் தான் அது. இதில் வந்து நெகட்டிவ் வந்து நான் பேட்டரியில் கொடுத்துட்றேன் சரிங்களா. இதுதான் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல், இதில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பட் இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பாசிட்டிவை இந்த ஃபியூஸில் ஜாயின் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இந்த பாசிட்டிவ் வேறு எடுத்துகிட்டு வந்து ஃபியூஸில் ஜாயின் அடிச்சு இதை கொண்டு வந்து ஃபியூஸோட இன்னொரு அவுட் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இங்கே ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா நான் அந்த பேட்டரியோட கண்ட்ரோல் வந்து இங்கே சுவிட்ச் வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே இருந்துச்சுன்னா யாராச்சும் ஆன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி டவுன் ஆயிரும். அதுக்காக இங்கே சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சில் கொடுத்து இந்த சுவிச்சையும் ஃபியூஸையும் வந்து நான் சால்டரிங் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது எப்படி பண்ணேன்னு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து அவுட் எடுத்து நான் மறுபடி பேட்டரிக்கு அதாவது நேராக மொபைல் ஹோல்டர் கொண்டு போயிட்டேன். உங்களுக்கு கான்செப்ட் இப்போ எப்படின்னு சொல்லிட்டேன். அதை நான் இப்போ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஒயரிங்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் புது ஒயரிங் அப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூடர் வச்சு இந்த டெர்மினலில் கழுத்தி விடுங்க. இந்த ஸ்க்ரூவை தொலைச்சிடாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து தொலைஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா நான் ஆல்ரெடி கலத்தும் போது நெகட்டிவ் டெர்மினலில் ஸ்க்ரூவை தொலைச்சிட்டேன். திருப்பி இதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரூ தேடி அலைஞ்சி ரொம்ப பாடுபட்டு தான் மாற்றினேன். அடுத்து அப்படியே நெகட்டிவை கலத்திடலாம். இப்போ நெகட்டிவ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார் ஸ்க்ரூடர் தான் வரும், பட் நான் வந்து -ஸ்க்ரூடர் தான் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா எனக்கு வந்து இதோட ஸ்டார் வந்து தொலைஞ்சிடுச்சு. ஸோ இதையும் கலத்தி பத்திரமா வச்சுக்கிடுவோம். இப்போ நெகட்டிவை கலத்தியாச்சு, நெகட்டிவ் எடுத்துடலாம். பாசிட்டிவ் வந்து இதில் நம்ம ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் சரிங்களா. இந்த ஜாயிண்ட்டே நம்ம இப்போ கலத்தி விட்டுடலாம். இப்போ புது மொபைல் ஹோல்டர்லேருந்து கொண்டு வந்து 2 ஒயரை நம்ம இதில் ஒரு ஒயரை ஜாயின் அடிக்க போகிறோம், ஒரு ஒயரை நெகட்டிவில் கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் இந்த செட்டப் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நான் இந்த மெத்தட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஒயரை ஃபுல்லாக நம்ம கலத்தி விட்டுடலாம். கலத்தியாச்சு. இப்போ அந்த டேக்கை ஃபுல்லாக வெட்டி விட்டு இந்த ஒயரை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ அப்படியே இந்த ஒயரிங்கை நம்ம ஃபுல்லாக உருவிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயரிங் உருவியாச்சு. இப்போ அப்படி இந்த மொபைல் ஹோல்டரையும் நம்ம ஃபுல்லாக கலத்திடலாம் சரிங்களா. இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நான் பைக்கோட ரைட் சைடு ஹேண்ட்பரில் மாட்டி சரிங்களா, லெஃப்ட் சைடு மாட்டலை. இதை கலத்துறதுக்கு வந்து நமக்கு 8 நம்பர் ஸ்பேனர் தேவைப்படும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த மொபைல் ஹோல்டர் தனியாக வச்சிடலாம். புது மொபைல் ஹோல்டரில் நமக்கு இவ்வளோ லென்த்தில் ஒயர் இருக்கும். இந்த மாதிரி 2 கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இது ஒன்றை மட்டும் நம்ம மாட்டின போதும், அடுத்து நம்ம மொபைல் ஹோல்டரில் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து இந்த ஹேண்ட்பரில் நம்ம மாட்ட போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த இப்போ இந்த மொபைல் ஹோல்டர் இதை நம்ம மாட்டிடலாம். இதை வந்து நமக்கு தேவையான அளவு டைட் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தான் மூமெண்ட் செட் பண்ணுறது சரிங்களா, ஆங்கிள். ஸோ இது வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வச்சிடாதீங்க சரிங்களா. ரைடர் சைடு இருக்கிற மாதிரி இதை எப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் இந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான், எப்படி லாக் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நார்மல் டைட் மட்டும் வைங்க, ஃபுல் டைட் ஏற்றாண்டா எப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒயரிங் பண்ண வேண்டியதான் சரிங்களா. ஒயரிங் பண்ணுறதுக்கு நம்ம டேங்கை கலத்தி ஆகணும்.
டேங்கை கலத்துறதுக்கு அஞ்சா நம்பர் அலைன் கீ சொல்லியிருக்கேன். டேங்கில் வந்து மொத்தம் நாலே போல்டில் தான் டேங்க் நிற்கும். இந்த பக்கம் ரெண்டு போல் அலைன் கீ போல்டும், இந்த ரெண்டு போல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு அலைன் கீ போல்டில் தான் வந்து டேங்க் நிற்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கவர் ஒன்று கலத்தணும். இந்த கவர் வந்து இந்த பத்தாம் நம்பர் ஸ்பேனரில் நிற்கும். இது வந்து பத்தாம் நம்பர் ஸ்பேனர் வச்சு கலத்தணும். கலத்திட்டு இது கீழே வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாரையும் கலத்திடுங்க. இந்த இடத்துல இருக்கும். ஆல்ரெடி நான் லூஸ் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான் கலத்திடுச்சா. இப்போ இதை வந்து ப்ரெஸ்ஸிங் லாக் இருக்கும். இதில் ஒரு ப்ரெஸ்ஸிங் லாக், இதில் ஒரு ப்ரெஸ்ஸிங் லாக் இருக்கும். கீழேருந்து ஃபஸ்ட்டு இப்படி தூக்கிட்டு இப்படி எடுத்துருங்க, அவ்வளோதான். நம்ம வந்து டேங்கோட அலைனிக்கே கலத்திடலாம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போது இந்த டேங்கை நம்ம கலத்திடலாம். ஹேண்ட்பர் ஸ்டெடி பண்ணிக்கோங்க. டேங்கை வந்து அப்படியே இப்படி தூக்கிடலாம், அவ்வளோதான். டேங்கை தூக்கி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பொசிஷனில். ஏன்னா நமக்கு இப்போ இதுக்குள்ளே தான் வயரிங் பண்ண போகிறோம். ஒயர் எடுத்துகிட்டு இப்போ ஒயர் இது வழியாக நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் அந்த ஒயரை இதுக்குள்ளோடய விட்டு கீழே எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஹோல் தெரியுது பார்த்திங்களா, இந்த ஹோலுக்கு நேரம் உள்ள ஒரு ஹோல் இருக்கும். இது வழியாக ஒயரை வழியை எடுத்துருங்க. அது எடுத்துகிட்டு நேராக இந்த சேஸுக்கு உள்பக்கமாக போட்டு இப்படி வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேராக மறுபடியும் இங்கே உள்ளே கொண்டு போயிடலாம். அவ்வளோதான், வந்துடுச்சு, முடிஞ்சு, சிம்பிள். டேங்கை பழைய பொசிஷனில் வச்சிடலாம். ஒயர் லீடு வந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கனெக்ஷன் பண்ண வேண்டியதான். இதில் நான் ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செட்டப் நீங்கள் பண்ணலன்னா டேரெக்டாக நெகட்டிவாக நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்லையும் இணைச்சிடலாம். இப்போ நான் செட்டப் பண்ணியிருக்கனால டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து இந்த லெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை கொஞ்சம் சீவிக்கலாம். சரியாச்சு. இப்போ இதை வந்து இந்த செட்டப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இதில் என்ன நடக்கும்னா, இப்போ நான் இந்த லைன் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, இதை வந்து நான் இப்போ ஃபார்வேர்டில் முதல்ல ஃபார்வேர்டில் சொன்னேன், இப்போ ரிவர்ஸில் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்த ஒயர் நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சுக்கு போகும். இந்த சுவிட்சிலேருந்து ஃபியூஸுக்கு போகும். ஃபியூஸ்லேருந்து மறுபடியும் நேராக வந்து இந்த ஃபியூஸுக்கு வரும். இந்த ஃபியூஸ்லேருந்து நேராக இந்த பாசிட்டிவ்க்கு வந்துடும். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு இதில் இணைச்சிட்றேன். இத்தனை ஃபியூஸ் எதுக்காக போட்டிருக்கோண்ணா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் மழையில் நடந்து சார்ஜர் வந்து ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மொபைலுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது, பைக்கோட ஒயரிங்க்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ மெத்தட் பண்ணியிருக்கோம், வேறு எதுக்காகவும் கிடையாது சரிங்களா. இப்போ இதில் வந்து டேப் அடிச்சு விட்டுறலாம். இந்த நெகட்டிவ் வந்து இதில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். இந்த பாசிட்டிவ் இங்கே மாட்டிடுவோமா, அவ்வளோதான், ஃபுல் டைட்டி ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவே இதில் மாட்டிட வேண்டியதான். நல்லா ஃபுல் டைட் வச்சாச்சு. இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளம் இல்லை. இம்மா வந்து நம்ம டேக் அடிச்சு விட்டுறோம். டேக் அடிக்கிறது எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து ஏதாவது டைட்டாக இழுத்தாலும் நமக்கு இந்த லூஸ் கான்டாக்ட் இதில் ஆகாது. அதுக்காக தான் நம்ம டேக் அடிக்கிறோம். டேக் அடித்தாச்சு. இந்த பேலன்ஸ் டேக்கை வெட்டி விட்ருங்க, முடிஞ்சு. இதுக்கப்புறம் இதில் மட்டும் நம்ம இன்சுலேஷன் டேப் அடிக்கணும். நான் இப்போ டேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம டேப் அடிச்சு விட்ருலாம். அவ்வளோதான், ஜம்மன் டேப் அடித்தாச்சு, நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோன்னா இந்த பவர் வந்து மொபைல் ஹோல்டருக்கு போயிடும். இப்போ நம்ம ஒயரிங் பண்ணியாச்சா, இப்போ நான் வந்து உங்களுக்கு மொபைல் ஹோல்டரை காமிக்கும் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ஆன் ஆஃப் பட்டன் பண்ணால் எந்த விதமான லைட்டும் ஏரியல பார்த்தீங்களா. பட் இப்போ இங்கே நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், இப்போ எரியும் பாருங்களேன். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் இப்போ பவர் வரும் சரிங்களா. இப்போ நான் இந்த சுவிட்ச் இப்போ ஆஃபில் இருக்குது, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பவர் வந்துருச்சா, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், பவர் போயிடுச்சா. இந்த சுவிட்ச் வந்து நான் இந்த மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணதில் கொஞ்ச நாளில் சீக்கிரமாகவே இந்த சுவிட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதுக்காக தான் நம்ம உள்ள ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் போடுறது ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ இந்த சுவிட்ச் எப்போவுமே ஆனில் இருக்கட்டும். நான் இப்போ இங்கே கொடுத்துருக்க கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் ஆகிடுச்சா, இப்போ நான் ஆன் பண்ணேன், காணும். எப்படி இங்கே ஆன் இருக்கோ ஆஃபில் இருக்கோ நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம இங்கே ஆன் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஆன் ஆகும் சரிங்களா. நம்ம இப்போ சீட்டு கீழே இந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மூடியை மாட்டி விட்டுலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் மாட்டுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒயரிங் வந்து இதில் கொஞ்சம் லூஸ் கடந்தால் கடந்துட்டு போட்டு இதில் டேக் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த கவரை மாட்டிடலாம். இந்த கவரை மாட்டுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்கல இப்படி உள்ள நைஸாக இப்படி உள்ள தள்ளி இந்த இடம் இதுக்கு வர மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ்ஸிங் லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கை மாட்டி விட்ருங்க. ஆமாம், ஏன்னா இது வந்து அந்த டேங்கில் வர்ற ரப்பர் தான். அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ரெஸ்ஸிங் லாக்கையும் போட்டுட்டு இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரை கீழே மாட்டி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து சிம்பிள் மெத்தட் தான் மொபைல் ஹோல்டர் மாட்டுறது. நம்ம வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கினாலும் சரி, நீங்களே வீட்டிலேருந்து மாட்டிடலாம். இந்த சின்ன சின்ன ஸ்பேனர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பைக்கோட பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவைப்படுற ஸ்பேனர் தான். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிடலாம். அதை வச்சு தான் நம்ம இப்போ மாட்டிகிட்ருக்கோம். ஸோ வந்து வீட்டிலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது இன்ஸ்டால் பண்ணுற கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு 50 ரூபா 100 ரூபா கேட்பாங்க. ஸோ அந்த 100 ரூபா நமக்கு மிச்சமாகும். ஸோ சின்ன சின்னதாக நம்ம மிச்சம் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம பைக்கு நிறைய மாடிஃபிகேஷன் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம பைக்கர்ஸ்க்கு தெரியணுங்கிறக்காக நம்ம வந்து மேக் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் நீங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளும் இது போல் நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட்டே இருக்கலாம்.
வீடியோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோலாம் கொஞ்சம் மிந்திக்கு நம்ம இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனல் போட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருங்க, மோஜ் ஆப்பில் ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பைக்கோட டாப் ரேக் பின்னாடி வந்து எப்படி ரெடி ஃபிக்ஸ் பண்ணணும்னு அடுத்து ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் சி. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.